Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா சுண்டல் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுண்டல் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள், இன்னைக்கு நான் வந்துட்டு அரிசி வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் வந்துட்டு சுண்டல் பிரியாணி செய்ய போகிறேன். 50 கிராம் சுண்டல் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் வேக வைக்கல. புதினா, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 2 டேபிள்ஸ்பூன், 2 கஞ்சி தக்காளி, 1 பெரிய வெங்காயம், வரமிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பட்டை கிராமு, அன்னாசிப்பூ, லவங்கம் இது எல்லாமே சேர்த்து பொடி பண்ணின தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தூள் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்துட்டு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க சுண்டல் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ வந்து குக்கர் வச்சு ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் சூடானோடனே இதில் வந்து சோம்பு, பிரியாணி இலை இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்துக்கு வதங்கினோடனே இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி. நான் எடுத்துக்கிட்டதில் பாதி அளவு இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த இன்னொரு பாதி அளவு அப்புறமா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற டைமில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணுங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பட்டை கிராம்பு பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க. அது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ வந்து இதில் அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்துட்டு எந்த டம்ளரில் அரிசி எடுத்துருந்தனோ அதில் வந்துட்டு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு டம்ளர் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அடுத்த டம்ளர். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ வந்து சுண்டல் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுண்டல் வந்து ஆல்ரெடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால இது நல்லா ஒரு டைம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டுடலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுண்டல் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததுனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். அது கூட நம்ம மீதி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி, புதினா ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ வந்து விசில் போட்டிருக்குங்க. 4 விசில் வந்து வரட்டும். வந்து ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் விசில் எல்லாமே வந்து விட்டு ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டுருலாங்க. பாருங்கள் சாப்பாடு வந்து குறையாமல் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு சுண்டல் பிரியாணி. மனமே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.